ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தாக்கம் குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பது பாராட்டத்தக்க செயல் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதை வரவேற்பதாகவும் ஆதித்யநாத் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தில் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் வரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருப்பூரில் உள்ள குமரன் மகளிர் கல்லூரியில் விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய சிபி ராதாகிருஷ்ணன் கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியா பெரும் வளர்ச்சி அடைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்துரு பற்றி கலந்தாய்வு செய்வதற்காக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதையடுத்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தில்லியில் ராம்நாத் கோவிந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்துரு பற்றி ஆய்வு செய்யும் குழு அறிக்கை அளித்த பின் அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மேரா மாத்தி மேரா தேஷ் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மேரா மாத்தி மேரா தேஷ் என்ற திட்டத்தின் மூலம் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பிரதமர் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மீனவர்களுக்கு தலா 60 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சாகர் பரிக்கிரமா பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் சென்ற மீன்வளம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மீனவர் நலனுக்காக 38,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசு வழங்கியுள்ள விவசாய கடன்கள் தங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதாக தூத்துக்குடி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடன் அட்டை மூலமாக மீன்பிடிக்க தேவையான கயிறு உள்ளிட்ட உபகரணங்களை வாங்கிக் கொள்ள முடிவதால் தாங்கள் கடன் இல்லாமல் தொழில் செய்ய முடிவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவர மாநிலங்களின் ஒப்புதலும் தேவை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல், மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வரும் நிலையில் கமல்நாத் இவ்வாறு தெரிவித்தார். சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து நாளை பகல் 11:50 விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்பாடுகளை இஸ்ரோ அறிவியலாளர்களும் பணியாளர்களும் செய்து வருகின்றனர். ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட உள்ள நிலையில் திருப்பதி கோவிலுக்கு அதன் சிறிய வடிவத்தை எடுத்துச் சென்ற இஸ்ரோ அறிவியலாளர்கள் அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இன்று திருநெல்வேலி மாவட்டம் உபரியல் மீனவர்களுடன் உரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது பேசிய அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா, தமிழ்நாடு மீன்பிடித்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மீனவர்களின் பங்கு 8 விழுக்காடாக உள்ளதாகவும் நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பவர்களாக மீனவர்கள் உள்ளதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தொண்டி கடலில் மீனவர் வலையில் சிக்கிய கடலாமை மீண்டும் கடலில் விடப்பட்டது. தொண்டியை சேர்ந்த மீனவர் முருகன் விரித்த வலையில் சுமார் 50 கிலோ எடையுடைய கடலாமை ஒன்று இன்று காலை சிக்கியுள்ளது. இது குறித்த தகவல் மரைன் போலீஸ் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உயிருடன் இருப்பதால் பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலில் விட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து சக மீனவர்கள் உதவியுடன் கடலாமை மீண்டும் கடலில் விடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் வேதாந்தா முறையீடு செய்துள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 22-23 தேதிகளில் ஸ்டெர்லைட் வழக்கு விசாரணை பட்டியலிடப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அன்றைய தினம் விசாரணை நடக்கவில்லை என்றும் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினர் முறையிட்டனர். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள மரகத பூங்காவை சீரமைத்து 6 கோடி ரூபாய் மதிப்பில் மின் விளக்குகளால் ஒளிரும் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி இன்று தொடங்கி வைத்தார்.
பழனி முருகன் கோவிலுக்குள் மொபைல் போன்கள் மற்றும் கேமரா பொருத்திய கருவிகள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை அக்டோபர் முதல் தேதியில் இருந்து அமல்படுத்தப்படும் என்றும் தடையை மீறுபவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறநிலைத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாட்டில் புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் 93 விழுக்காடு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 19 தேதி 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்ததோடு ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள செப்டம்பர் 30 தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. மார்ச் 31 தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 3,62,000 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலாண்மை ஆணையம் கூறியதை விட தமிழகத்திற்கு கூடுதலாகவே நீரை திறந்துவிட்டுள்ளதாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூறியுள்ளார். நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக நீரை திறந்துவிட்டதாக தமிழகத்திடம் கூறிவிட்டதாகவும் தெரிவித்த அவர், கர்நாடக மாநில அணைகளில் போதுமான தண்ணீர் இல்லை என்பது தமிழகத்திற்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மும்பையில் தாஜ் ஹோட்டலை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 பாகிஸ்தானியர்கள் கடல் வழியாக ஊடுருவி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மும்பை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம தொலைபேசி அழைப்பு வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதில் பிறர் செய்யாத சாதனையை சதுரங்க போட்டியில் பிரக்யானந்தா செய்துள்ளதாகவும் இது சதுரங்க போட்டியின் மீது ஏராளமான இளைஞர்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்த மாதம் 5 தேதி மருத்துவ படிப்புக்கு கலந்தாய்வு தொடங்குவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மருத்துவ படிப்புக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோப்பு மத்திய அரசிடம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு கிடைக்காத பட்சத்தில் பழைய நிலையே தொடரும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக ஜெயவர்மா சின்ஹா இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்திய ரயில்வேயின் 166 ஆண்டுகால வரலாற்றில் இந்த பதவிக்கு வந்துள்ள முதல் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவீரர் பூலித்தேவரின் 308 பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி விடுத்துள்ள செய்தியில், மிகச்சிறந்த நிர்வாகி, அசாதாரண உத்தி வகுப்பாளர், சிறந்த ஆட்சியாளர் பூலித்தேவர் பிறந்த நாளில் அவருக்கு பணிவுடன் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அடக்குமுறை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான தொடக்க தீப்பொறியை பற்ற வைத்த அவர் பலரை ஒன்றிணைத்து சுதந்திரத்துக்காக போராட தூண்டினார் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய நிலப்பரப்பில் முதன் முதலில் போர் முரசம் கொட்டி விடுதலை போராட்டத்துக்கான உணர்வை கிளந்தெழ செய்தவர் மாவீரர் பூலித்தேவர் என குறிப்பிட்டுள்ளார். பூலித்தேவரது புகழ் என்றும் தமிழ்நிலத்தில் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மனுக்கள் தள்ளுபடி எதிரொலியால் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி கே பழனிசாமி கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டால் தனது தரப்பின் கருத்தை கேட்காமல் எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பால், தயிர் மற்றும் பால் பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் சென்னை நந்தனம் ஆவின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை மற்றும் பிற மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்களில் உள்ள விற்பனை பிரிவு மேலாளர்கள் காணொலி மூலம் பங்கேற்றனர். உலக இளைஞர் நாளை ஒட்டி ஈரோட்டில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற மினி மாரத்தான் ஓட்டத்தில் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஓடினர். மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கராவும் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றார். ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய ஓட்டம் செங்கோடம்பாளையம் வழியாக திண்டலில் நிறைவடைந்தது. ரக்ஷா பந்தனை ஒட்டி வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 158 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1,695 ரூபாயாக உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் நடப்பாண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 85,89,000 பயணிகள் பயணித்துள்ளனர். மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கியதில் இருந்து இதுநாள் வரையிலான எண்ணிக்கையில் இதுவே அதிக எண்ணிக்கை என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தமிழக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களவை உறுப்பினருமான கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பணமாற்று வழக்கின் விசாரணையை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் இருந்து காலகண்டி மாவட்டத்தின் உத்கல விமான நிலையத்துக்கு முதல் விமானத்தை முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விமானம் புறப்படும் போது இருபுறமும் தண்ணீர் தெளித்து வழி அனுப்பி வைக்கப்பட்டது. தில்லியில் செப்டம்பர் 9-10 ஆகிய நாட்களில் G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சிமாநாடு நடைபெற உள்ளது. இதையொட்டி ஹெலிகாப்டரில் இருந்து வடத்தின் மூலம் பாதுகாப்பாக தரையிறங்கி செல்லும் பயிற்சியில் தில்லி காவல்துறையின் கமாண்டோ வீரர்கள் ஈடுபட்டனர். திருவோணம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருவனந்தபுரம் கனகக்குன்று அரண்மனையில் கதக்களி நிகழ்ச்சியில் தட்சயாகம் நாடகம் நடத்தப்பட்டது. அரண்மனையில் ஓண திருவிழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். ரக்ஷாபந்தன் விழாவையொட்டி உத்தரகண்ட் மாநிலத்தின் பத்ரிநாத் கோவிலில் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் இறைவன் திருவுருவத்துக்கு ராக்கி கயிறு கட்டி வழிபட்டனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 2nd இடம் பிடித்தார். அவர் 85.7 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்தார். செக் குடியரசின் ஜேக்கப் வாட்லெச் 85.86 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் காலை முதல் அதிக வெப்பம் காணப்பட்ட நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த கனமழை பெய்தது. இதனால் சின்னசேலம், கனியாமூர், தொட்டியம், நமசிவாயபுரம், இந்திலி, தென்செட்டியந்தல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.